பார்க்கறது 3.6 கூடிய சாரி 3.16 கூடிய சம் பார்க்கறோம். இது என்னன்னா க்வெஸ்சன் நம்பர் 6. Draw the graph of x y equal to x squared plus x squared minus 5x plus minus 6. இது கொடுத்துட்டாங்க. இதை கொடுத்துட்டு பார்த்துக்கோ அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதை சென்ஸ் சால்வ் கொடுத்துட்டு இதையும் கொடுத்துட்டாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இதுக்கு கிராஃப் போடணும், அப்புறம் சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் நம்ம அசுவேஷன் நம்ம வந்து லைன் அசும் வேலையும் எடுத்து ஒரு டேப்ல காலம் போட்டுருக்கோம். டேப்ல காலம் போட்டதுக்கு பிறகு இந்த பாயிண்ட்ஸுக்கு, அதாவது நம்ம எடுத்து நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா, இந்த பாயிண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு பேராபோலா போடணும். பேராபோலா போட்டோம் அப்படின்னா நமக்கு இப்படி கிடைக்கும். இதுல அப்படின்னா இங்க இருந்து இங்க வரைக்கும், அதாவது நீங்க கவனிங்க அப்படி கிடைக்கும். இப்ப கிடைக்கும் போது ஃபர்ஸ்ட் இந்த லைன் இருக்கு, இந்த பேரபோலாக்கு இல்லையா, இந்த பேரபோலா, இந்த பேரபோலால இந்த லைன் அப்படியே வரும். வந்து இந்த பேரபோலா இப்படி கிடைக்கும். பேரபோலால இப்படி கிடைச்ச பிறகு என்ன செய்யணும்னா, நம்ம சால்வ் த ஈக்வேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப ஈக்வேஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் அப்படி மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் 14 அப்படி கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம ரெண்டே சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஒய் கொண்டது வந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஒய் கொண்டு ஆன்சர் 8 அப்படி கிடைக்குது. அப்ப 8 கிடைக்கும்போது நமக்கு அது வேற எந்த ஈக்குவேஷன் மேல ஒய்யோட வேல்யூ ஈக்குவேஷன் 8 மட்டும் தான் கிடைச்சது. அப்ப ஒய்யோட இது அப்படின்னா நம்ம இதுக்கு என்னன்னா, எந்த பாயிண்ட்மே நம்ம அசியூம் பண்ணவே முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அப்ப என்னன்னா, அந்த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் லைன் அண்ட் பாரபோலா ஃப்ரம் த சொல்யூஷன் செட் இஸ் இதுதான் ஈக்குவல் டு 0. ஏன்னா வேற எதுவுமே லைன் கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம வந்து ஒய் ஈக்குவல் டு 8னா இங்கே தான் போட முடியும். அதாவது 8னா இங்கே தான், இந்த இடத்துல தான் எக்ஸா ஒய் ஆக்சிஸ் போட முடியும், ஒய் ஆக்சிஸ்ல கட் பண்ண முடியும் இல்லையா. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படி கொடுத்தனால இங்கே தான் பண்ண முடியும். வேற எந்த லைனுமே நமக்கு இல்லை. இப்படி 9 இங்கே நம்ம என்ன நம்ம இங்கே ட்ரா பண்ணோம் அப்படின்னா இங்கே தான் கிடைக்கும் இந்த லைன். அதாவது பாயிண்ட்ல கட் பண்ணக்கூடிய லைன் இதுதான் விஷயம், வேற எதுவுமே இல்லைங்கிறனால நமக்கு இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, உங்களுக்கு ஆன்சர் வந்து சொல்யூஷன் செட் வந்து -2,7. அதுதான் இப்போ உண்டான ஆன்சர்.